தீபாவளின்றனால எங்கள் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்ட்டு நேற்று வந்தோம். அன்டைம்ன்றனால போலீஸர் வந்து எங்களை அனுமதிக்கலை. இன்றைக்கி 4 மணிக்கு எங்களுக்கு ஓகே நீங்கள் வந்து உங்கள் அம்மாவே ஆசீர்வாதம் வாங்கலான்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் அம்மா ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்ட்டு நாங்கள் இப்போ வந்தோங்க. நான் வந்து மைசூரில் இருந்தேன். இங்கே வந்து பல்லாவரம் 30 வருஷமாக நான் அங்கே இருக்கேன். பல்லாவரத்தில் இங்கே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் நான் வந்து இதே அம்மா வந்து ஞாபகம் அதிகமாகிட்டுருக்கு. மன அழுத்தல் பயங்கரமாக வருது. அதனால தான் எங்கள் அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம் தீபாவளின்றதுனால இன்றைக்கி வந்தேங்க. மேம் உங்களுக்கு எப்போ தெரியும் நீங்கள் இவங்களோட பொண்ணுன்றது எப்போ தெரியும்? எனக்கு ரொம்ப வருஷம் முன்னாடியே தெரியும். வெளியில் வரக்கூடாதுன்னு எனக்கு விருப்பம் இல்லாதனால தான் நான் வரல. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை மேடம், ஏன் விருப்பம் இல்லை? நான் ஜெயலலிதா மகள் சொல்லிட்டு நீங்கள் இப்போ சொல்கிறீங்க. முன்னதாக அவங்க இருக்கும்போதே வந்து பார்த்துருக்கீங்களா? இல்லை ஏன் பார்க்க வரல? என்ன அது யாருனா வந்து உங்களை பார்க்கக்கூடாது சொல்லினாலா? அதெல்லாம் எதுவும் இல்லை. இல்லை ஏதாவது த்ரிட்டன் ஏதாவது இருக்கா? நீங்கள் சொல்கிறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனை ஒன்று இருக்கு. யார் மூலமா பிரச்சனை இருக்கு? யார் மூலமா பிரச்சனைன்றதுல பிரச்சனை இருந்தது. அப்போ இப்போ வந்து பிரச்சனை இருக்கு அப்படி சொன்னாலும் நீங்கள் கேள்விகள் கேட்டுட்டு தான் இருப்பீங்க. ஆனால் பிரச்சனை இருந்ததுனால தான் நான் இத்தனை வருஷமா வெளியில் வரல. சரிங்களா, இப்போ வந்திருக்கேன்றதுனால எல்லா எவிடன்ஸும் இருக்கு. ஒரு நல்ல நாள் வரட்டும், அன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வெளிப்படுத்துறேன். சரிங்களா? இவனால வந்து நீங்கள் மைசூரில் தங்கி படிச்சீங்களா? இல்லை இவங்களை எப்படி இவங்க வந்து ஜெயலலிதா அம்மா வந்து எங்களுக்கு அம்மா நீங்கள் எப்படி சொல்றீங்க? என்னென்ன ஆதாரங்கள்லாம் இருக்கு மேடம்? ஆதாரங்கள் இருக்கு, நான் வந்து கூட சீக்கிரம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நீங்கள் தீபா அவங்கெல்லாம் பழக்கமா அவங்ககிட்டலாம் பேசியிருக்கீங்களா? அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்களா? அவங்களுடைய அண்ணன் அவங்க எனக்கு பேசுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் யார்கிட்டமும் இன்னி வரைக்கும் நான் பேசினதில்லை. வேறு நீங்கள் எப்படி கிளைம் பண்ண போகிறீங்க? லீகலாக எப்படி கிளைம் பண்ண போகிறீங்க? நீங்கள் சொல்கிறது ஓகே, நீங்கள் அதை ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. லீகலாகவும் மெடிக்கல் ரீதியாகவும் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கான எவிடன்ஸ் என்ன இருக்குது உங்கள்கிட்ட? அது எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கிறனால தான் நான் தைரியமாக பேசிட்டு இருக்கேன். அதை நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் கூட சீக்கிரமே. ஏன்னா ஏற்கனவே அமிர்தான் ஒருத்தவங்க கோர்ட்டில் வரைக்கும் கேஸ் போட்டு வரைக்கும் பார்த்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட் எல்லா இடத்துலாம் ஒன்றும் இதாகலை. ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட இதை நாங்கள் கேட்குறோம். 1000 பெண்கள் வந்து அம்மா அம்மான்னு சொல்லலாங்க, ஆனால் யாரும் ஒரு இதாகிடும் கிடையாது. சரிங்களா, தன் பெத்த தாயை தேடி வந்திருக்கேன்னா என்னோட ஒரு எவிடன்ஸ் உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை மேம், இதே மாதிரி தான் ஒரு 2-3 பேர் வந்துருந்தாங்க. அதுதான் ஃபேக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுங்களே? அது ஃபேக்கு, அது இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு சொந்தக்காரங்க யாரும் இருக்காங்களா? அம்மாவை தவிர எங்கள் அம்மாவே இல்லை. இல்லை எனக்கு யாரும் இல்லை. எனக்கு வந்து இப்போதைக்கு சின்னம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்க வந்து இப்போ சமீபத்தில் இறந்துட்டாங்க. என்னை வளர்த்த அப்பா அம்மா மைசூரில் இருந்தாங்க. அவங்க இப்போ சமீபத்தில் இறந்துட்டாங்க. நீங்கள் 30 வருஷமாக இங்கே தானா? இங்கே தான் இருக்கு. பல்ல வருஷம் தான் மைசூர். ஆ, ஓ, படித்ததெல்லாம் இங்கே? அங்கே மைசூர், மைசூர் அண்ட் சென்னை. ஓ, சரி. இவங்க சசிகலா கூட இதுவரைக்கும் நீங்கள் பேசினது இல்லைங்களா? இல்லை இல்லை. அவங்கள எப்போ பார்க்குற மாதிரி பிளான் இருக்குங்க? இப்போ கூட ஒரு 3-4 டேஸில் 3-4 டேஸில் பார்க்குற மாதிரி பிளான் இருக்கு. ஆ, அப்பாயின்மெண்ட் எதுனா கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இத்தனை நாளாக வராமல் நம்ம இப்போ ஏன் மேடம் வெளியே வந்திருக்கோம்? வெளி உலகத்தில் தெரியணும், நம்ம ஏன் சொல்லணும் இருக்கோம்? அது அப்புறமா சொல்கிறேனே, அதெல்லாம் இப்போவே சொல்லலாம். நம்ம எல்லா கேள்விகளுக்கும் அப்புறம் மேடம், இந்த டைமில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கப்பா? அம்மா சமாதியை பார்த்துட்டு வந்துருங்க, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை உங்கள் கட்சிக்காரர்கள் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை கட்சியை பற்றி எதுவும் கேட்டது இப்போ அரசியல் ரீதியாக இருக்குது. நான் ஆல்ரெடி நான் அதை சொல்லிவிட்டு வாங்க, அதை பற்றி பேசுவேனா? அவங்க ரொம்ப மன உணர்ச்சிக்குதான் சொல்லிடுறேன். அவங்க நாங்கள் சொல் பேசுங்க. அரசியல் பற்றி எதுவுமே நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. கூட சீக்கிரமே அரசியல் பற்றியும் என்னோட பற்றியும் உங்களுக்கு எல்லா விளக்கும் வந்துடும். சரிங்களா மேடம், உங்கள் பேர் கடைசிக்கு சொல்ல. அதே போல் இத்தனை நாளாக அந்த சொத்து வழக்குகள் போயிட்டு இருந்தது. அதே போல் ஒவ்வொரு அந்த போயஸ் கடன் வீடு வந்து எனக்கு சொந்தம்னு சொன்னாங்க, ஒருத்தர் தரப்பு இன்னொருத்தவங்க அவங்களுக்கு சொந்தம் தரப்புனாங்க. அப்போலாம் நீங்கள் வெளிவராமல் இப்போ திடீர்னு வெளிவரதுக்கு காரணம் என்ன மேடம்? ஒரு தாயோட ஒரு சொத்து பெருசாக எதுவுமே இல்லை. கரெக்டுங்களா? என் தாயே போனதுக்கப்புறம் அவங்க திறமையில அவங்க டேலண்ட்ல அவங்க ஒரு ஸ்டில் லேடின்றது தமிழ்நாட்டுக்கே தெரியும். இட்ஸ் ஆல் ஓவர் இந்தியாக்கே. அவங்க சம்பாதிச்சது நான் எனக்கு வேணதுகள் என்ன நியாயம் சொல்லுங்கள், சொல்லுங்கள். அந்த டைமில் வந்து நான் எங்கள் அம்மா போயிட்டாங்கன்னு மனசு நொந்து போய் நான் எனக்கு ஒரு மென்டல் அப்செட் மாதிரி ஆகி நான் இருந்தேன். அந்த டைமில் எங்கள் அம்மா தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சாங்க. தவிர அவங்கள சம்பாதிச்ச சொத்து காசு பதவி எனக்கு எதுவுமே பெருசாக தெரியல. அதுலேருந்து மீண்டு வரதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் தேவைப்பட்டுச்சு.
ஸ்டார்டிங் அட்மிட் பண்ற நாள் வந்து என்னையும் அலோடு பண்ணலதான். அதுக்கப்புறம் அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வர சொல்லுங்க சொல்லும் போது பேக் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பேக் வழியா என்னை கூட்டிட்டு போயிட்டு எங்க அம்மாவை என்ன காமிச்சாங்க. அங்க ஒருத்தர் முத்துசுவாமின்ட்டு எங்க அம்மா அசிஸ்டன்ட் இருந்தாங்க, அவங்க கூட்டிட்டு போனாங்க. அப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத இருந்துச்சு, ஆனால் என்கிட்ட பேசினாங்க. மற்றபடி வேற எதுவும் பேச முடியல அவங்களால. என்ன சொன்னாங்க, ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருப்பாங்களே, அது எதுவும் ஞாபகம்? எனக்கு வந்து கன்னத்தில் முத்தம் கொடுத்தாங்க, அப்புறம் என்னை கை பிடிச்சி அவங்க கண் கலங்கிடுச்சு. நானும் அழ ஆரம்பிக்கும் போது பேபி கூட்டிட்டு போயிடுங்க அண்ணா அப்படின்னு சொன்னாங்க. என் பேர் பிரேமா, எங்க அம்மா கூப்பிடுறது செல்ல பேர் ஜெயலட்சுமி. அவங்கள்ட்ட பேசியிருக்கீங்களா நீங்கள்? யார்கிட்ட? அம்மாட்ட கார்டனில் பேசியிருக்கீங்களா இல்லை ஃபோன் அந்த மாதிரி கேட்குறீங்க? இல்லை, நான் நேரில் பேசியிருக்கேன். நேரில் கார்டனில் பேசியிருக்கேன். கார்டன் வீட்டில் ஒன்ஸ் போய் பேசியிருக்கேன். கார்டன் வீட்டில் ஒன்ஸ் தான் போய் பேசியிருக்கேன். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் செகண்ட் டைம் பேசியிருக்கேன். அதோட இன்னும் பேசலை.